அது ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 10 வசன கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடு, அந்த பாடு எதற்கு? நித்திய மகிமைக்காக அழைத்தவர். ஆமாம், எல்லாம் எந்த எந்த வேத பகுதி நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு, அதுக்கு ஒரு முடிவுரை அப்படின்னு சொன்னால் அது பரலோகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்த நம்பிக்கையை இயேசு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சில நேரம் கர்த்தர் நம்மளை ஏன் இந்த பாதையில் அனுமதிக்கிறார் கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின் இல்லை, அப்படி யாரோ உங்க பின்னாடி வரப்போறாங்க, அவங்களுக்கு உங்களை சாட்சியா, உங்களை மாதிரியா கர்த்தர் வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த பாதையில கொண்டு போகிறார். ஏன்பா எனக்கு பிள்ளை இல்ல? கவலைப்படாதப்பா, உன்னை போல பிள்ளை இல்லாத அநேக பிள்ளைகளுக்காக உன்னை கண்ணீர் வடிக்கிறதற்காக கர்த்தர் அந்த பாதையில கொண்டு போகிறார். உங்களை ஏன் இந்த கடன் பிரச்சனையில கர்த்தர் அனுமதித்தா? உங்களை போல எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில இருப்பார்கள். சொல்லுவாங்க, பிரதர் மரித்து போகலாம் என்பதாக நினைக்கிறேன், தற்கொலை பண்ணிடலாம் நினைக்கிறேன் சொல்லுவார்கள். பிரதர் இதெல்லாம் விஷயம் இல்லை, எனக்கு இவ்வளவு கடன் இருந்தது, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நிந்தைகள் இருந்தது, கர்த்தர் என்னை நிறுத்தி இதுல விடுதலை அளித்து என்னை சாட்சியா என்னை அவரை பின்பற்ற வைத்திருக்கிறார், இது எம்மாத்திரம் என்று உங்களை குறித்து சொல்லுகிறதற்காக உங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். That's why. அதனால தான் நீங்க அந்த பாதையின் ஊடாக போகிறீர்கள். ஆண்டவர் வேணும்னு என் பிள்ளை இது படட்டும் அப்படின்னு சொல்றவரா நம்ம அப்பா? அவ்வளோ நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர்ல. எபிரேயர் 12:10 நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கொஞ்ச காலத்துக்கு சிட்சிப்பான் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக, ஆனால் இவரோ உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு முடிவு பரியந்தம் சிட்சித்து நடத்துகிறார். பரிசுத்தத்துக்கு பங்கு, நீ எனக்கு தகுதியான இங்க விஷயமே கிடையாது, இந்த உலகத்துல வாழ்றது விஷயமே கிடையாது, இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பது விஷயமே இல்லை, இந்த உலகத்துல ஸ்தானத்தை பெறுவது விஷயமே இல்லை, இந்த உலகத்துல பெரிய ஆள் என்பது காட்டிக்கொள்ளுகிறது விஷயமே இல்லை, இந்த உலகத்தை விட கர்த்தர் என்னை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அந்த மகிமையான அந்த நம்பிக்கையில என்னை சேர்க்கிறதற்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு போகிறார். ஆமே, இதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு நன்றி சொன்னாலும் போத இல்ல. ஜாக்க பிரதரை நடத்தினதுக்கு உங்களை மாதிரி அநேகரை பலப்படுத்துறதுக்கு, ஆக்சிடென்ட் பலப்பட்டு சபைக்கு நடந்து வந்துட்டார் மனுஷன், ஆக்சிடென்ட் காலே சதஞ்சிருச்சுப்பா. விசுவாசத்துல மனுஷனை கர்த்தர் சபையில நிறுத்தி இன்னைக்கு ஒன்னும் இல்லாம பிடிச்சு சாட்சி அமைச்சிட்டாரு பாருங்க. ஏன்னு கேட்க ஒரு கேள்வி இல்லை, என்ன என்ன எங்களை நடத்துறாருனா, உங்களை அந்த பாதையில நடத்துறாருனா, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கியனா, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கியனா, என்னமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும். இங்க இல்ல அங்கக்காக தான் உங்களை கர்த்தர் நடத்திட்டு இருக்கார் இந்த பாதையில். கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் அன்னைக்கு கேட்டேன், கொஞ்ச காலம்னா நம்ம சிஸ்டர்ஸ்லாம் கரெக்டாக சொன்னாங்க, கொஞ்ச காலம்னா என்னன்ட்டு, கொஞ்ச காலம்னா என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் காலம் வர தான் கொஞ்ச காலம், அது வரைக்கும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஆமாம் சொல்லுங்க, அது வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துவார்.